டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது 11வது எடுத்துக்காட்டு பார்க்குறோம். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைபரப்பை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அரைக்கோள வடி ஓட்டினுடைய உள்ளாரம் வெளியாரம்னு கொடுத்துட்டாங்க. சரி, உள்ளாரம்ங்கிறது 3 மீட்ரு, வெளியாரம்ங்கிறது 5 மீட்ரு. சரி, அதையே ஃபர்ஸ்ட் நாம அதையே எழுதலாம். சரி, கவனிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் ஆரம். ஸோ உள் ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்பகுதியில் இருக்கிற ஆரம், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறதா உள்புற ஆரம், இது ஸ்மால் ஆர். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு 3 மீட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஆரம் அல்லது வெளிப்புற ஆரம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்னா இங்க இருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கிறது, இதுதான் கேபிட்டல் ஆர். ஸோ இது வெளிப்புற ஆரம், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். அப்படின்னா ஓட்டினுடைய மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைபரப்பை காண்க அப்படிங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நாம் வளைபரப்பு கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறம் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வளைபரப்பு, வளைபரப்புங்கிறது வெளிப்பக்கம் இருக்கிற வளைபரப்பு 2πr², உள்பக்கம் இருக்கிற வளைபரப்பு 2πr², இந்த ஆரம் தான் வித்தியாசம். அதனால தான் இந்த வளைபரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாவே படிச்சிருப்போம், என்னென்ன 2π காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இது r² + r² சதுர அலகுகள். இந்த 2π R² வெளிப்புற வளைபரப்பு, இந்த 2π r² உள்பக்கம் இருக்கிற வளைபரப்பு. ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 × 22/7 × r² 5² + 3² இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 × 22 பெருக்குங்க 44π7 இன்ட்டு இது 5² 25 + இது ஒரு 9. ஸோ 25 + 9, ஸோ இது 44π7 பெருக்கல். பார்த்தீங்கன்னா 25 9 கூட்டினீங்கன்னா 34. இப்போ இந்த 7 இங்கே நம்மளால் சுருக்க முடியாது, அதனால் வேற வழி இல்லை, நம்ம பெருக்கித்தான் 7 வகுத்துக்கணும். 44 34 பெருக்கி 7 வகுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த 44 34 பெருக்குனீங்க அப்படின்னா 1496 1496 பாருங்க, சரியா இல்லை, 1496/7. ஸோ இதைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வகுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 213.714. இன்னும் நிறையா இருக்கும், நம்ம 3 தசமத்தோடு நிறுத்திக்கிறோம். இந்த 3வது தசமம் 5 விட பெருசாக இருந்தால் ஒன்று கூட்டுவோம், இல்லைன்னா 213.71 சதுர மீட்டர். இது பார்த்தீங்கன்னா தோராயமாக துல்லியமாக கிடையாது. சரி, இது வந்து வளைபரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க, 2வது மொத்த புறப்பரப்பு. ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். மொத்த புறப்பரப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைபரப்போட இந்த விளிம்பு பகுதி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விளிம்பு பகுதி இதையெல்லாம் கூட்டினோம்னா தான் நம்மளுக்கு மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். ஸோ இந்த விளிம்பு பகுதி இருக்குது பாருங்க, இது சேரும்போது தான் உங்களுக்கு மொத்த புறப்பரப்பு கிடைச்சிருது.
சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வளைபரப்போட இந்த மொத்த புறப்பரப்பை நாம கூட்டுறோம். அதுக்கு தான் நாம ஃபார்முலாவே தனியா படிச்சுக்கப்போம், மொத்த புறப்பரப்பு. ஸோ மொத்த புறப்பரப்பும் போது பாத்தீங்கன்னா பை இன்ட்டு 3r² பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு படிச்சிருப்பீங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் எளிமையாக போட முடியும். சரி, இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக பிரதி இடுங்க. 22/7 இன்ட்டு 3 × r², கேபிட்டல் ஆருங்கிறது 5² பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா அது 3² பாருங்க. 22/7 இன்ட்டு இது 25, 3 பெருக்கணும்னா 75 பிளஸ் 9, 3² 9. ஸோ 22/7 பெருக்கல் 84, 1 7 1 7 2 7 14. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மீதி இருக்கிறது 22 × 12. ஸோ 2 12 24, மிச்சம் 2 2 12 24 ரெண்டும் 26. ஸோ 264 சதுர அலகுங்கிறது இங்கே மீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோள ஓட்டினுடைய மொத்த புறப்பரப்பு. தட்ஸ் ஆல்.